கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் ஐசையா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 22வது வசனம். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே விசேஷ விதமாக இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு வருடத்திலே, இந்த 1.5 வருடத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய நாசியிலே உள்ள சுவாசம் மிகுந்த முக்கியமான ஒரு பொருளாக எண்ணப்படுவதை நாம் பார்க்கிறோம். விசேஷ விதமாக இந்த கொரோனா காலங்களிலே மக்கள் படக்கூடிய வேதனை, மக்கள் சாவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரே காரணம் என்று என்ன என்று பார்க்கும்போது நாசியிலே உள்ள சுவாசம், நாசியிலே உள்ள சுவாசம், அந்த நாசியிலே உள்ள சுவாசம் தடைப்படும்போது, பற்றாக்குறை ஏற்படும்போது அங்கே மரணம் ஏற்படுகிறது என்பதாக பார்க்கிறோம். ஆம், நாசியிலே உள்ள சுவாசம் நின்று போனால் உடனே மரணம் என்பதாக பார்க்கிறோம். ஆகவே தான் ஒரு பழமொழி உண்டு, உள்ளே போனால் மூச்சு, வெளியே போனால் போச்சு, அவ்வளோதான். பிரியமான சகோதரனை, சகோதரி, இந்த நாட்களிலே நாம் பார்க்கும்போது எத்தனை மக்கள் ஆக்சிஜன் இல்லாமல், சுவாசம் நாசியிலே சுவாசம் இல்லாமல், செயற்கை சுவாசத்திற்காக, செயற்கை சுவாசத்திற்காக ஆக்சிஜனை தேடி ஓடுகிறார்கள். ஆனால் ஆக்சிஜன் இல்லாமல் எத்தனையோ மக்கள் மறுத்து போனார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே இந்த நாசியிலுள்ள சுவாசத்தை நமக்கு கொடுத்தது யார்? அந்த நாசியிலுள்ள சுவாசத்தை கொடுத்தவரிடமே நாம் திரும்ப கேட்கும்போது அதை கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாக கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார். எந்த தேவன் யார் நம்மை சிருஷ்டித்தாரோ அதே தேவன் நம்முடைய நாசியிலே சுவாசத்தை ஊதினார். மனிதனை மண்ணினாலே உருவாக்கி அவனுக்கு ஆதாம் என்ற பெயர் வைத்து நாசியிலே அவனுக்கு சுவாசத்தை, அவருடைய சுவாசத்தை ஊதினார். ஆகவே பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே நாம் சுவாசிக்கக்கூடிய, நாம் நம்முடைய நாசியிலே சுவாசிக்கக்கூடிய இந்த சுவாசமானது யாரால் கொடுக்கப்பட்டது? முதன் முதலாக நம்மை சிருஷ்டித்த தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவே அதை எடுப்பதற்கு எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. அதை கொடுத்த தேவன் அவர் நமக்காக வைத்திருக்கும் தருணம் வரை, ஆயுஷ நாட்கள் வரை அவர் எடுக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது இடைப்பட்ட வயதிலே, பாதி ஆயுஷ நாட்களிலே நம்முடைய நாசியிலே உள்ள சுவாசத்திற்கு தடை வருமென்றால், கேடு வருமென்றால், அதை மறுபடியும் நமக்கு கொடுப்பதற்கு யாரால் முடியும்? நம்மை சிருஷ்டித்த ஆண்டவரால் தான் முடியும் என்பதாக பார்க்கிறோம். ஆகவே பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே உன்னுடைய நிலைமை என்ன? நீ எதை குறித்து வேதனை கொண்டிருக்கிறாய்? நீ எதை குறித்து பயம் கொண்டிருக்கிறாய்? நீ எதை குறித்து நடுக்கம் கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய பணத்தினாலே, உன்னுடைய அதிகாரத்தினாலே, உன்னுடைய ஆள் பலத்தினாலே, உன்னுடைய பண பலத்தினாலே, உன்னுடைய அரசியல் பலத்தினாலே, உன்னுடைய அதிகார பலத்தினாலே உன்னால் கொடுக்க முடியாத, வாங்க முடியாத ஒன்று உன்னுடைய நாசியிலே உள்ள சுவாசம். அந்த சுவாசத்தை கொடுத்தவர் அவர்தான். உனக்கு சுவாச தடை ஏற்படும்போது அதை மறுபடியும் கொடுப்பவரும் அவர்தான். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே
நீ எதை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய், எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், எதை குறித்து நடுக்கம் கொண்டிருக்கிறாய், இந்த நாளிலே வேதம் உன்னை பார்த்து கூறுகிறது, நீ மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்க. நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை உனக்கு நாசியிலே சுவாசத்திலே தடை வந்தபோது அவனை நம்புவதை விட்டுவிடுங்கள். உன்னுடைய நாசியிலே சுவாசத்திலே தடையா? நாசியிலே சுவாசமுள்ள சாதாரண மனுவதை நம்புவதை விட்டுவிடுங்கள். நீங்கள் நம்ப வேண்டியது யார்? நமக்கு நாசியிலே சுவாசத்தை கொடுத்த ஆண்டவரை நம்புங்கள். ஆண்டவரிடத்திலே கேளுங்கள், அவர் கொடுப்பார். கேளுங்கள், கொடுக்கப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று சொன்னார். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே நீ யாரிடம் போய் உன்னுடைய நாசியிலே ஏற்பட்ட சுவாச கோளாறுக்காக நீ கேட்கப் போகிறாய்? பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, உன்னை சிருஷ்டித்தவர் யார்? உன்னுடைய நாசியிலே சுவாசத்தை ஊதினவர் யார்? அவரிடம் மாத்திரம் கேட்டால்தான் கிடைக்கும். நீ எங்கு போய் தேடினாலும் கிடைக்காது. அது ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கடந்து போய் வாடி வாடி வாடிப்போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிறைந்த கோடியே. பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, நீ எங்கெல்லாம் போய் தேடினாலும் நீ உன்னுடைய இஷ்டத்திற்கு நீ யாராவது ஒருவரை நம்பினால் அது எப்படி கிடைக்கும்? யாரிடம் உள்ளதோ, யார் அதை உருவாக்கினாரோ அவரிடம் கேட்டால்தான் அது உனக்கு கிடைக்கும். கடவுள்களிலே நாம் இரண்டு வகையான கடவுள்களை பார்க்கிறோம். ஒன்று மேலோக கடவுள், இன்னொன்று கீழோக கடவுள், பூலோக கடவுள். ஒன்று மேலோக கடவுள், இன்னொன்று பூலோக கடவுள். பூலோக கடவுள் என்று பார்க்கும்போது பெரும்பாலும் நாம் நம்முடைய தாய் தந்தையரை, தந்தையை நாம் பூலோக கடவுளாக நாம் வணங்குகிறோம். நம்முடைய பூலோக கடவுள், நாம் பார்த்த, கண்ணில் பார்த்த பூலோக கடவுள் நம்முடைய தாயும் தந்தையும் தான். பிரியமானவர்களே, சிலர் தங்களுடைய மூதாதையர்களை குல தெய்வங்களாக வருடத்திற்கு ஒரு முறை அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார்கள். இதெல்லாம் பூலோக கடவுள்கள். நம்மை உருவாக்கின நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு பூலோக கடவுள்கள். அவர்களிடத்திலே போய் என்னுடைய நாசியிலே ஏற்பட்ட சுவாச கோளாறுக்கு எனக்கு மறுபடியும் சுவாசத்தை தாரும் என்று கேட்டால் அவர்களால் முடியாது. ஏனென்றால் அவர்கள் மனிதர்கள். நம்முடைய பூலோக கடவுள்கள் மனிதர்கள். நம்முடைய தாய் தந்தையர் பூலோக கடவுளாகிய தாய் தந்தையர்கள் மனிதர்கள். ஆனால் நம்முடைய நாசியிலே மனிதனை உருவாக்கி மனிதனுடைய நாசியிலே சுவாசத்தை ஊதின அந்த மேலோக கடவுள் அவரிடத்திலே நாம் கேட்கும்போது நிச்சயமாக நமக்கு உயிர் பிச்சை கிடைக்கும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாற்களம் கடந்து போய் வாடி வாடி வாடிப்போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிறைந்த கொடியே. என்ன அருமையான ஒரு பாட்டு! அந்த தெய்வத்தை நாடி 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 ஓடி 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 தெற்கே இருக்கிறவர்கள் வடக்கே, வடக்கே இருக்கிறவர்கள் தெற்கே, தெற்கே இருக்கிறவர்கள் வடக்கே, வடக்கே இருக்கிறவர்கள் தெற்கே, கிழக்கே இருக்கிறவர்கள் மேற்கே, மேற்கே இருக்கிறவர்கள் கிழக்கே. எவ்வளவு தேடினாலும் கிடைக்க மாட்டார்கள். ஆனால் நம்மை சிருஷ்டித்த தேவன், நம்மை சிருஷ்டித்த ஒரே தேவன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அந்த மேலோக தெய்வம், ஜீவனுள்ள தேவன், நம்மை உருவாக்கின தேவன் நம்முடைய சரீரத்திலே நம்முடைய நாசியிலே சுவாசத்தை ஊதின தேவன் அவரிடத்திலே சகோதரனே, சகோதரியை நீ கேட்கும்போது உன்னுடைய நாசியிலே உள்ள சுவாச கோளாறு நீக்கப்பட்டு உனக்கு சுவாசம் கிடைக்கும். உனக்கு சுவாசம் கிடைக்கும். உனக்கு மூச்சு வாங்க முடியும். உனக்கு உயிர் பிச்சை கிடைக்கும். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே நீ யாரை நம்பியிருக்கிறாய்? உன்னுடைய பூலோக கடவுள்களை நம்பியிருக்கிறாயா? பூலோகத்திலே நீ நம்பியுள்ள கடவுள்களை நீ நம்பியிருக்கிறாயா? அல்லது மேலோகத்திலே உள்ள ஆவியான
உருவமில்லாத ஒரே தெய்வமாகிய அந்த தெய்வத்தை நீ நம்பி இருக்கிறாயா? உன்னை சிருஷ்டித்த தேவனை, உன்னை உருவாக்கின மனிதனாகி உன்னை ஒரு மண்ணிலிருந்து உருவாக்கின அந்த தேவனை, மேலோக தெய்வத்தை நீ நம்பி அவரிடத்திலே நீ கேட்கிறாயா? பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, நீ யோசித்து பார், நீ யோசித்து பார். நீ உடனே போக வேண்டிய இடம் என்ன? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள், உங்களுக்கு ஒருவேளை ஏராளமான பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், நகை இருக்கலாம், சொத்து இருக்கலாம், வேலைக்காரர்கள் இருக்கலாம், ஆனால் இந்த நேரத்தில் உன்னுடைய நிலைமை என்ன? உள்ளே போனால் மூச்சு, வெளியே போனால் போச்சு என்ற நிலையிலே நீ இருக்கிறாய். உன் மூச்சு வெளியே போனால் போச்சு, அதோட மறுபடியும் இந்த உலகமே அழிந்தாலும், இன்னும் 10,000 வருடங்கள், 1,00,000 வருடங்கள் இந்த உலகம் எந்த உலகம் இருந்தாலும், நீ மறுபடியுமாக இந்த உலகத்திற்கு வரப்போவது இல்லை. மறுபடியுமாக உன் சரீரம் இங்கே மண்ணுக்குள் சென்ற சரீரம், அல்லது சுட்டு எரிக்கப்பட்ட உன்னுடைய சரீரம் மறுபடியும் இந்த உலகத்திற்கு மனிதனாய் வரப்போவது இல்லை. பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, நீ எதை நம்பி இருக்கிறாய்? உன் பணம் உன்னை காப்பாற்றுமா? இப்போது மூச்சு கஷ்டம் வாங்கி கொண்டிருக்கிற உனக்கு, உள்ளே போனால் மூச்சு, வெளியே போனால் போச்சு என்ற நிலையில் இருக்கக்கூடிய உனக்கு யார் காப்பாற்றுவார்கள்? இந்த நேரத்தில் நீ சம்பாதித்த பணம் உன்னை காப்பாற்றுமா? உன் பொருள் காப்பாற்றுமா? உன் அதிகாரம் உன்னை காப்பாற்றுமா? அல்லது உன்னுடைய பலம், மனித பலம், பணபலம், ஆள் பலம், அரசியல் பலம், எத்தனையோ பலங்கள் இருக்கிறது. எந்த பலம் வந்து இந்த நாளிலே உன்னை காக்கப் போகிறது, உன்னை காப்பாற்றப் போகிறது, உனக்கு மூச்சு கொடுக்கப் போகிறது? என்னதான் ஆக்சிஜன், இயற்கை செயற்கை ஆக்சிஜன் கொடுத்தாலும் அங்கே ஆண்டவர் கொடுக்கவில்லை என்றால், ஆண்டவருடைய நாசியிலே சுவாசத்தை கொடுக்கவில்லை என்றால், அது நிலைக்காது, உன்னுடைய உயிர் வெளியே போய்விடும், உன்னுடைய மூச்சு வெளியே போய்விடும், உன்னுடைய சுவாசம் வெளியே போய்விடும். பிரியமான என் சகோதரனை, சகோதரியே, இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து கூறுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உங்கள் இளைப்பை போக்கி, உங்கள் மூச்சு வாங்கும் இளைப்பை போக்கி, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று சொன்னார், சொல்லுகிறார், சொல்லுவார். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை இனிமேல் நீங்கள் நம்ப வேண்டாம். ஆண்டவரை மாத்திரம், நம்மை உருவாக்கின கர்த்தரை மாத்திரம் நீங்கள் நம்புங்கள். அவர் உங்களை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாடவிட்டார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாடவிட்டார் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே எனக்கு அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நாளிலே, இந்த நாட்களிலே, இந்த குறிப்பிட்ட நாட்களிலே நாசியிலே சுவாசம் வராதபடிக்கு தடைப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற உங்களுக்காக இந்த நேரத்தில் நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட, நம்முடைய நாசியிலே நமக்கு சுவாசத்தை கொடுத்த நம்முடைய சிருஷ்டிகராகிய மேல்லோக தேவனை நீங்கள் நம்புங்கள். ஆவியாய் இருக்கக்கூடிய அவரை நம்புங்கள். உருவமில்லாமல் ஆவியாய் உலகெங்கும் இருக்கக்கூடிய அவரை நம்புங்கள். அவர் சர்வ வல்லவர், சர்வ பிரசன்னர், சர்வ ஞானி. அவர் ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிப்ரெசன்ஸ் அண்ட் ஆம்னி சயின்ஸ். அவரை நம்புங்கள். மறுபடியுமாக சொல்கிறேன், உங்களுடைய நாசியிலே சுவாசத்தை ஊதின அவரை நம்புங்கள். உங்களுடைய நாசியிலே சுவாச கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறதான இந்த நேரத்தில் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். மறுபடியும் உங்களுடைய நாசியிலே அவர் சுவாசத்தை ஊதுவார்.
உங்களுடைய சுவாச கஷ்டம் நீங்கி போகும், நீங்கள் உயிர் பிழைப்பீர்கள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய கஷ்டத்திற்காக நான் இப்போது ஜெபிக்க போகிறேன். ஜெபம் செய்வோமாக. கிருபையில் தகப்பனே, எங்களை அதிகமாக நேசிக்கிறவரே, இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே நாசியிலே சுவாசமுள்ள மனிதர்களினாலே எங்களுடைய நாசியிலே உள்ள சுவாச கஷ்டத்தை நீக்க யாராலும் முடியாது என்பதாக நாங்கள் பார்க்கிறோம். பரம தகப்பனே, இந்த நாளிலே சுவாசத்தினாலே கஷ்டப்படக்கூடிய மனிதர்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சாமி. அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய காயப்பட்ட கரத்தினாலே தொடும், அவர்களுடைய மூச்சு கஷ்டத்தை நீக்கி போடும் ஆண்டவரே, அவருடைய மூச்சு கஷ்டத்தை நீக்கி போடும். விசேஷித்து விதமாக இந்த கொரோனா காலங்களிலே இந்த கொரோனா வியாதியிலிருந்து அவர்களை விடுவியும், அவர்களை சுகப்படுத்தும். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன தேவன், வாதை உம்மை நம்புகிற பிள்ளைகளின் வீட்டை அணுகாதபடிக்கு ஆண்டவரையே நீர் காத்துக்கொள்ளும் சாமி. இந்த ஜபத்தை கேட்கிற, இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி, குடும்பங்களை ஆசீர்வதி. அவர்களுக்கு இந்த எவ்விதமான அவருடைய குடும்பத்தில் எவ்விதமான கஷ்டமோ பிரச்சனையோ மூச்சு கஷ்டமோ சாவோ வராதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், உயிர்ப்பியும் ஆண்டவர், உயிர்ப்பியும். அவர்களுடைய நாசியிலே சுவாசத்தை மறுபடியுமாக நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவர், பலப்படுத்தும், உயிர்ப்பிச்சியை தாரும் ஆண்டவர். இவை எல்லாவற்றையும் எங்கள் கர்த்தரும் மீட்பரும் ஆகிய இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே, ஆமே. அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எந்த துன்பம் பிரச்சனைகள் இருந்தாலும் என்னுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய நான் காத்திருக்கிறேன். உங்களுக்காக என்னால் இயன்ற உதவியை செய்ய நான் காத்திருக்கிறேன். என்னுடைய விலாசம் 18 ஹாரிங்டன் ரோட், செக்பட், சென்னை 31, தமிழ்நாடு, இந்தியா. அதோடு மாத்திரம் அல்ல, என்னுடைய தொலைபேசி எண் 9962080214, இன்னொரு நம்பர் 9811794004, என்னுடைய இமெயில் ஐடி revjayasingh@yahoo.com, revjayasingh@yahoo.com. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.